மே 3 திருத்தூதர்கள் புனித பிலிப்பு புனித சின்ன யாக்கோபு கலிலேய நாட்டில் உள்ள பெத்சாயிதா நகரில் பிறந்தார் புனித பிலிப்பு ஆண்டவர் இயேசுவினால் அழைக்கப்பட்ட பிலிப்பு ஆண்டவரோடு உடனிருந்து அவரது நற்செய்தி பணிகளில் பங்கு கொண்டார் எதனையும் கேட்டு தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டவரான பிலிப்பு ஆண்டவர் இயேசுவிடம் தந்தையாம் கடவுளை காட்ட சொல்லி வேண்டுகோள் வைத்தார் ஆண்டவரின் உயிர்ப்புக்கு பின்பு 20 ஆண்டுகள் சைதிரியாவில் நற்செய்தி பணிகளை செய்த பிலிப்பு அந்நாட்டு மக்களை கிறிஸ்துவ நெறிகளில் ஒழுங்குபடுத்தினார் தன் இறுதி காலத்தில் பிரிஜிய பகுதிகளில் நற்செய்தி பணிகளை மேற்கொண்ட பிலிப்பு கிபி 80 ஆண்டு அந்நாட்டு அரசனால் சிலுவையில் அறையப்பட்டு மறைசாட்சியானார் சின்ன யாக்கோபு அல்பேயு மற்றும் மரியாவிற்கு மகனாக பிறந்தார் சின்ன யாக்கோபு திருத்தூதர்களுள் உயரம் குறைவான இவர் செபதேயுவின் மகனான யாக்கோபிற்கு பின்பு சின்ன யாக்கோபு என்று அழைக்கப்பட்டார் யாக்கோபு திருமுகத்தினை எழுதிய இவர் அக்காலத்தில் நிலவிய விருத்த சேதனம் செய்வது தொடர்பான சிக்கல்களுக்கு முடிவெடுக்க திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் ஒருங்கிணைத்தார் ஆண்டவர் இயேசுவின் இறையாட்சியினை மக்களிடையே கட்டி எழுப்பிய சின்ன யாக்கோபு கிபி 62 ஆண்டு மறைசாட்சியாக விண்ணகம் சென்றார் திருத்தூதர்களான புனித பிலிப்பு புனித சின்ன யாக்கோபு திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எத்துணை துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்துவ நெறிகளை விட்டு விலகாமல் இருக்க ஆண்டவர் இயேசுவிடம் அருள் வேண்டுவோம்